நடிகை கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டாக மாமன்னன் படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் இப்போ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நிறைய பேட்டிகள் கொடுத்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவங்க நிறைய விளம்பரங்களில் நடிச்சிட்டு வராங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 மார்க்கெட்டில் டாப் லெவலில் வலம் வந்துட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஆனால் கீர்த்தி சுரேஷை பார்த்து இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் நடிக்க வைக்காதீங்கன்ட்டு ரொம்பவே கேவலமாக இவங்களை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் மீறி நடிக்க வச்சதுனால தான் இப்போ நேஷனல் அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. ஆமாங்க, கீர்த்தி சுரேஷ் குண்டா இருக்கும் போது நிறைய பேர் என்ன இந்த பொண்ணு சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி குண்டா வந்து நிக்குது, இதெல்லாம் எப்படி நடிகையா இருக்க முடியும், இதெல்லாம் வந்து செட் ஆகாது, இது போலலாம் நிறைய பேர் பேசினாங்களாம். ஆனா அதையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு ஹிட்டான படம் அப்படின்னா அது மகாநடி. இந்த படத்துக்காக இவங்க ஸ்கிரீன் டெஸ்ட் போயிருந்தாங்களாம். அந்த ஸ்கிரீன் டெஸ்ட்ல இவங்களோட திறமையை காட்டியிருக்காங்க. அப்ப இவங்களை பார்த்து யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்க எல்லார் முகத்திலும் கறி பூசுற வகையில தான் இவங்களுடைய பெர்ஃபார்ம் இருந்திருக்கு. யார் பேச்சும் கேட்காம தான் டைரக்டர் இவங்கள ஓகே பண்ணிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி நிறைய நடிகைகளோட லிஸ்ட வச்சிருந்தாங்களாம். ஆனா இவங்க தான் சாவித்ரி அவர்களை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாங்களாம். அந்த ஒரு படத்துக்கு அப்புறமா திரும்பவும் காணாம போயிட்டாங்க. சடனா அப்படியே யாரும் எதிர்பார்க்காத வகையில ரொம்பவே உள்ளி ஆயிட்டாங்க. அதுல ஒரு கான்ட்ரவர்சில சிக்கினாங்க. என்ன இவங்க வந்து ஆபரேஷன் பண்ணிதான் உள்ளியானாங்க, எதுக்கு இப்ப உள்ளியானாங்க, அது குண்டா இருக்கும் போதே நல்லா தானே இருந்தது, எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படிலாம் சொல்லி கூட இவங்களுக்கு நிறைய பேர் பட வாய்ப்பே தரவே இல்லையா. இருந்தாலுமே இப்போ இவங்களுடைய நடிப்பு திறனை மட்டுமே பார்த்து பழையபடி இவங்களுடைய மார்க்கெட் ஏறுமுகமாக தான் இருந்திருக்கு. என்னதான் அழகா இருந்தாலுமே திறமைக்கு ஒரு பக்கம் மதிப்பு கொடுக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுடைய நடிப்பு மூலயமா மட்டுமே இப்போ வரைக்குமே மேலே வந்துட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். இவங்களை பற்றி இந்த மாதிரி நெகட்டிவ் சைட்லாம் இருக்குன்ட்டு ஒரு ப்ராப்ளமும் சொல்லியிருக்காரு. அதனால தான் என்னவோ அவங்களுடைய திருமணத்தை பார்க்கறதுக்காக எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அந்த லக்கி பர்சன் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். நடிகர் யோகிபாபு கிரிக்கெட்னா அந்த அளவுக்கு உயிர், அதனால தான் தோனி அவர்களுடைய கையெழுத்து போட்ட அந்த ஒரு கிரிக்கெட் பேட் பாத்தீங்கன்னா இவர் கைக்கு கிடைச்சதுமே அந்த அளவுக்கு சந்தோஷமானாரு. இப்போ தோனி அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல தான் யோகி பாபு, ஹரிஷ் கல்யாண், இவானா, நதியா இது போல நிறைய பேர் சேர்ந்து படம் நடிக்கிறாங்க. இந்த படத்தை தோனி அவர்களுடைய மனைவியான சாக்ஷி தான் அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் மூலமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது அவங்களுடைய தமிழ்ல எடுக்கப்படுற முதல் படம். இதுக்கான பிரஸ் மீட் ஒன்னு நடந்திருக்கு. இதுல என்ன சார் உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் விலகுறாங்களே அவங்களுக்கு பதிலா நீங்க யோகி பாபு வந்து கூப்பிடுவீங்களான்னு கேட்டதுக்கு தோனி அவர்கள் ஒரு கண்டிஷனும் போட்டிருக்காரு. எனக்கு யோகி பாபு அவர்கள் எந்த அளவுக்கு கிரிக்கெட்ல உயிரா இருக்காருன்னு ரொம்ப நாளாவே தெரியும், இருந்தாலுமே அவர் இருக்க பிஸியில எனக்கு நல்ல பயிற்சிக்கு வரணும், அதுவும் இல்லாம நல்லா வந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் விளையாடணும், அப்படி எங்களுக்கு கால் ஷீட் கொடுக்குற மாதிரி இருந்தா நான் எங்களோட டீம் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் தோனி அவர்கள். கூடிய சீக்கிரம் யோகி பாபு அவர்களை நம்ம கிரிக்கெட் டீம்லயும் பாக்கலாங்க.